ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ஐஆர்சிடிசி வெப்சைட் யூஸ் பண்ணி ட்ரெயின் டிக்கெட் ஃபஸ்ட் கிளாஸ் கோச் புக் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதான் என்னுடைய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு, ஃபஸ்ட் கிளாஸ் கோச் நான் ட்ராவல் பண்ண போகிறது, அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் கிளாஸ் கோச் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இமேஜ் நான் கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்லேயே ரெண்டு டைப் இருக்குது, கூப் டைப் ஒன்று, அதுக்கப்புறம் கேபின் டைப். ஸோ இந்த கூப் டைப் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேர் மட்டும், கப்பலுக்காக இது ஸ்பெஷலி டிசைன் பண்ண கோச் டைப் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும், ஃபுல்லி க்ளோஸ்டு விண்டோஸ். அதுக்கப்புறம் இந்த கேபின் டைப் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நாலு பேர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த பெட் பார்த்திங்கன்னா, சீட் பார்த்திங்கன்னா அது ஃபோல்டபுள் டைப் பெட் மாதிரி படுத்துட்டு போகிற மாதிரி, ஓகேங்களா. இது கேபினில் பார்த்தாலும் அதே டைல் தான், அதே ஸ்டைல் தான். அதுக்கப்புறம் கூப்பில் பார்த்தாலும் பெட் டைப் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த டிக்கெட் புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா ஐஆர்சிடிசி ஆப் யூஸ் பண்ணி பண்ணலாம், அவங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஆப் யூஸ் பண்ணி பண்ணலாம், வெப்சைட் யூஸ் பண்ணி வந்து டிக்கெட் புக் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐஆர்சிடிசியோட வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு, வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அலர்ட் நோட்டிஃபிகேஷன் காட்டுறாங்க. ஸோ இது வந்து இப்போ இந்த கோவிட் டைம்ன்றதால ஒரு ஸ்டேட் இன்னொரு ஸ்டேட் போகும்போது அந்த டெஸ்டினேஷன் ஸ்டேட்டோட அட்வைசரி வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் இப்போ வந்து பெங்களூர் டு விழுப்புரம் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். இப்போ நான் தமிழ்நாடு போகிறதால தமிழ்நாட்டில் இப்போத்தி நிறைய ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க கோவிட்னால். ஸோ இந்த அட்வைசரி வந்து அந்தளவுக்கு இப்போ ஒருத்தர் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. நான் அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டைலாக் நான் ஓகே கொடுத்துட்டு, நான் இப்போ கரண்ட்டாக பெங்களூரில் வந்து எலக்ட்ரானிக் சிட்டியில் இருக்கேன். எனக்கு நியர்பை ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஹொசூர் தான். ஹொசூர்லேருந்து நான் விழுப்புரம்க்கு ட்ரெயின்ஸ் என்னென்ன இருக்குன்னு அவைலபிள் பார்த்துட்டு நம்ம டிக்கெட் புக் பண்ணலாம். ஸோ வெப்சைட்டில் வந்து நான் சர்ச் பண்ணுறேன், லாகின் கேட்குறாங்க. ஓகே, டிஃபால்ட்டாக டேரெக்டாக சர்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் லாகின் கேட்குது. யூஸ் ஐடி க்ரெடென்ஷியல் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் இருந்தால் தான் உங்களால் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண முடியும். என்ன கேப்ஷன் அந்தளவுக்கு கிளியராக இல்லை. NRPVQ. ஓகே. ஸோ இப்போ நான் சர்ச் பண்ணுறேன், ஹொசூர்லேருந்து ஹொசூர்னு கொடுத்துட்டேன். டெஸ்டினேஷன் வந்து விழுப்புரம், விழுப்புரம் ஜங்ஷன். ட்ராவல் டேட் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 15. ஸோ அந்த டேட் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த டீட்டெயில் சோர்ஸு டெஸ்டினேஷன் அதுக்கப்புறம் ட்ராவல் டேட் மட்டும் கொடுத்துட்டு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயின் வந்து யஷ்வந்த்பூர் டு பாண்டிச்சேரி ஸ்பெஷல். இது எப்போ ஃப்ரைடே மட்டும் ரன்னிங் ஆகுது. இந்த ட்ரெயின் ஷெடியூல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த ட்ரெயின் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டேஷனில் என்னென்ன டைமில் போகும் அப்படின்ற அந்த ட்ராவல் பிளான் இதில் காட்டும். ரூட் பிளான் யஷ்வந்த்பூர், பன்னஸ்வாடி, ஹொசூர், தருமபுரி, சேலம், விருதாசலம் வழியாக விழுப்புரம் பாண்டிச்சேரி போகுது இந்த ட்ரெயின். ஸோ நான் வந்து இப்போ ஹொசூரில் வந்து நைட்டு ஃப்ரைடே ட்ரெயின் இருந்ததால் ஃப்ரைடே நைட்டு 10 o'clock ஏறணும் அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock விழுப்புரம் போயிடுவோம், ஓகேங்களா. ஸோ இதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த அவைலபிள் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன் என்னென்ன சீட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ செகண்ட் சிட்டிங் 180 சீட்ஸ் இருக்குது, ஸ்லீப்பர், அதுக்கப்புறம் 3 tier. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ரைடே அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வீக்லி ட்ரெயின்ன்றதால நெக்ஸ்ட் அவைலபிள் டேட்டோட சீட்ஸ் எல்லாமே இதில் அவைலபிளாக காட்டுது இல்லை. நான் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி சூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா 15th நான் ட்ராவல் பண்ண டேட்டில் 3 டிக்கெட் இருக்குது. ஸோ இதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1465 ஒரு டிக்கெட் காஸ்ட்டு. ஆக்சுவலாக வெப்சைட் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நேற்றுல வந்து இந்த டேட் வைஸ்லாம் காட்டவே இல்லை, இன்றைக்கி என்னமோ காட்டுது இது. ஓகே. ஸோ புக் நான் கொடுத்துட்டு அக்ரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வார்னிங் மெசேஜ் வருது, சீனியர் சிட்டிசன் கன்செஷன் நாட் அலோடு ஃபார் திஸ் ட்ரெயின் கோட்டா கிளாஸ். ஓகே. சீனியர் சிட்டிசன் ஜென்ரலாக வந்து இது என்னென்ன மெசேஜ்னா நோ கன்செஷன் டிக்கெட்ஸ் அலோடு ஃபார் திஸ் ட்ரெயின் ஆர் கோட்டான்னு அப்படி வரும். அந்த மெசேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக புரிய எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க இது. ஏன்னா நோ கன்செஷன் வந்து யாருக்குன்னு சொல்லி தெரியணுமா இல்லையா. ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சீனியர் சிட்டிசன் அப்படின்னு மாற்றிருக்காங்க, நல்ல விஷயம் தான் அது. ஸோ இதில் வந்து இப்போ நான் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா டிக்கெட் புக்கிங் பேஜில் ஜர்னி டேட் இருக்குது, அதுக்கப்புறம் போர்டிங் பாயிண்ட், அப்புறம் டெஸ்டினேஷன் பிளேஸ், பேசஞ்சர் டீட்டெயில் நான் ஆட் பண்ணணும் இங்கே. ஸோ இங்கே நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிடுறேன். பெர்த் ப்ரிஃபரன்ஸ், ஸோ நான் வந்து இங்கே கூப் வந்து சூஸ் பண்ணுறேன். அது கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். எனிஹவ் நான் வந்து கூப்பே சூஸ் பண்ணுறேன். இங்கே பர்த் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கூப் கேபின் இருக்குது, நான் கூப்பே சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு இன்ஃபேண்ட் இருக்காங்க அப்படின்னாக்கா குழந்தைங்கன்னா குழந்தைங்க பேர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஒரு 10 month old baby இருக்கா. ஸோ லெஸ் தென் 1 இயர் கொடுத்துட்றேன். ஜெண்டர் சூஸ் பண்ணிடுறேன் மெயில். ஸோ இன்ஃபேண்ட்ன்றதால வந்து டிக்கெட் உங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, அலர்ட் கொடுத்துருக்காங்க இங்கே. நெக்ஸ்ட் வந்து காண்டாக்ட் டீட்டெயில்ஸ். அப்புறம் அட்ரஸ், டெஸ்டினேஷன் எங்கே போகிறமோ அந்த அட்ரஸ் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மட்டும்தான் அது. ஸோ உங்களுடைய டெஸ்டினேஷன் அட்ரஸ் ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன். மற்ற இன்ஃபர்மேஷன் எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அதர் ப்ரிஃபரன்ஸு, இப்போ டிக்கெட் ஆட்டோ அப்கிரேட் ஆகணுமா, இது இது ஹையஸ்ட் கிளாஸ் தான், ஃபஸ்ட் கிளாஸ், இது இது மேலே வேறு எந்த ஆப்ஷன் தேவையில்லை. ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து நோ கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நான் வந்து பேசஞ்சர் டீட்டெயில் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இந்த பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னாக்கா டெபிட் கார்டு யூஸ் பண்ணாக்கா 30 ருபீஸ் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி, இல்லை யூபிஐ ட்ரான்சாக்ஷன் உதாரணத்துக்கு கூகுள் பே இல்லை ஃபோன்பே யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நான் வந்து கூகுள் பே இல்லை பேடிஎம் இது யூஸ் பண்ணுறேன் நான், யூபிஐ பேமெண்ட். ஸோ இதான் என்னுடைய கடைசி டீட்டெயில்ஸ் ஷோ பண்ணுறாங்க கேப்சா ட்ரா பண்ண சொல்லுது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் கன்ஃபர்மேஷனுக்காக வந்து ஓடிபி வரும், இப்போ என்னமோ கேப்சா மாற்றிருப்பாங்க. டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஃபைனல் ஸ்டேஜுக்கு முன்னாடி வந்து பேமெண்ட் பண்ணுறது முன்னாடி வந்து இந்த இடத்துல ஓடிபி கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கேப்சா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது ஐஆர்சிடிசி ப்ரொவைட் பண்ணியிருக்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு யூஸ் பண்ணுறது, பவர்ட் பை ஐஆர்சிடிசி. என்னுடைய விர்ச்சுவல் அட்ரஸ் டைப் பண்ணுறேன் நான். நீங்கள் கூகுள் பே இருந்துச்சு அப்படின்னா கூகுள் பேயில் வந்து ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு விர்ச்சுவல் அட்ரஸ் என்னன்னு தெரியும். ஸோ இந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3000 ருபீஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கூகுள் பே ஆப்பில் வந்து போயிட்டு அப்ரூவல் பண்ணணும். நான் கூகுள் பேயில் போயிட்டு நான் பேன் கொடுத்துட்டேன். ஸோ இங்கே எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும் பாருங்கள். ஓகே, கூகுள் பேயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு வந்து பேமெண்ட் டன் ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் இந்த பேமெண்ட் இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் கூகுள் பேலேருந்து ஐஆர்சிடிசி வெப்சைட்டுக்கு ரீடேட் ஆகுது, ஐஆர்சிடிசி வெப்சைட்டுக்கு ரீடேட் ஆகுது. ஸோ ட்ரான்சாக்ஷன் சக்சீட், கங்க்ராச்சுலேஷன், யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி புக் த டிக்கெட். ஸோ இதுதான் பிஎன்ஆர் நம்பர். ஜேர்னி டீட்டெயில்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்க ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நான் டிக்கெட்டே புக் பண்ணியாச்சு. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம்னு போட்டிருக்காங்க சிஎன்எஸ், பட் கோச் டைப் நம்பர்ஸ் எதுவுமே வந்து டிஸ்பிளே ஆகலை. இது எப்போ டிஸ்பிளே ஆகும் அப்படின்னா ஒன்ஸ் இட் சார்ட் ப்ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.